ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா வீகா தரப்புல இருந்து ஒரு வால் ஃபேன் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுமே வந்து நிறைய பேர் அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. பிஎல்டிசி மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. சோ பிஎல்டிசி ஒண்ணு இல்ல, பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். இது வந்து பாத்தீங்கன்னா பவர் சேவிங்ஸ் வந்து 50% வந்து கண்டிப்பா சேவ் ஆகும் நார்மல் இண்டக்ஷன் மோட்டர் கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து 24 hours ரன் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு குத்து மதிப்பா ஒரு 500 வந்து இபி பில் வருதுன்னா, இந்த ஃபேன் பிஎல்டிசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 250 rupees கீழே தான் வந்து கண்டிப்பா வரும். சோ அதுதான் வந்து இப்ப எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஎல்டிசி வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால் ஃபேன் தான் பார்க்க போறோம். சோ வால்ல பிக்ஸ் பண்ற ஒரு ஃபேன் தான் வந்து பார்க்க போறோம். அது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஃபேன் தான் இது. சோ ரிமோட் கண்ட்ரோல் மூலமா வந்து ஆப்ரேட் பண்றதுதான் வந்து பாக்க போறோம். எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா இதோட குவாலிட்டி பிளஸ் பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா நல்லாவே கொடுத்திருக்காங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர் நல்ல குவாலிட்டியில வந்து ஃபேன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ இது வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது ஒரு இண்டக்ஷன் மோட்டர் தான். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டர் தான் வந்து அந்த டைப் உள்ள இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வச்சிருக்க எல்லா இண்டக்ஷன் மோட்டருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 60 watts இருந்து மேக்ஸிமம் 100 watts வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் ஒரு 30 watts இருந்து ஒரு 35 watts வந்து முடிஞ்சிடும். சோ அதை விட வந்து இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடு வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் செட்டிங் இருக்கும். உங்களால அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா அழகா நல்லாவே இருக்கும் அந்த மோட்டர் கம்பேர் பண்ணும்போது. பிளஸ் வந்து எஃபிஷியன்டாவும் இருக்கும் இந்த ஃபேன்ல. சோ நாய்ஸ் அதிகமா வராது, ஜெர்க் இருக்காது. சோ அந்த மாதிரி வந்து இந்த பிரஷ்லெஸ் டிசி மோட்டர்ல அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. என்விரோன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. சீலிங் ஃபேன் இருக்கு, பெடஸ்டல் ஃபேன் இருக்கு, பிளஸ் வால் ஃபேனும் இருக்கு. ஓகே, எல்லாமே வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ் பிளஸ் குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ப்ரோ இன்னும் அன்பாக்ஸே பண்ணல, அதுக்குள்ள எப்படி ரிவ்யூ வந்து குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பெடஸ்டல் ஃபேன் சீலிங் ஃபேன் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி பாத்திருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே, அதனாலதான் வந்து சொல்றேன் நானு. இந்த வீகார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன்ஸ் வந்து செட்ஸ் வந்து நிறையவே கொடுத்திருக்காங்க, நிறைய ஃபீச்சராகவும் இருக்கு. சோ பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல எனர்ஜி சேவிங் பிஎல்டிசி ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. அதே 32 watts வந்து மோட்டர் இருக்கு, அட்வான்ஸ் எம்எம்டி டெக்னாலஜி. சோ காஸ்ட் சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நார்மல் ஃபேனோட 60% 24 hours வந்து ஒரு 2 months ரெகுலரா வந்து யூஸ் பண்ணும் போது மினிமம் வந்து 500 மேலதான் வந்து கரண்ட் பில் வரும். உங்களுக்கு வந்து 500 units மேல போச்சுன்னா ஓகே, சோ அந்த கால்குலேஷன்ல யூனிட்டுக்கு 6 rupees வரும். அந்த கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 500 மேலதான் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இதே நீங்க பிஎல்டிசி இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 250 வந்து முடிஞ்சிடும். 250 கீழே தான் வந்து கரண்ட் பில் வந்து கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஓகே, சோ ரிமோட் கண்ட்ரோல் டெக்னாலஜி இருக்கு. 2 இயர்க்கான வாரண்டி ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. 2 இயர்க்கான வாரண்டி வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து மெமரி பேக்கப் வந்து இருக்கு, சிங்கனஸ் மோட்டர் டிரைவன் ஜெக் ஃப்ரீ ஆசிலேஷன் இருக்கு, 3 ஸ்பீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1, 2, 3 சொல்லிட்டு பை ஆக்சியல் பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. உங்களால வந்து பை ஆக்சியலா வந்து பாத்தீங்கன்னா உங்க பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இது. எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. சோ பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட கவர் தான் வந்து கொடுத்திருக்காங்க, ஃபேனோட செட்டிங்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம ஃபிட் பண்ற மாதிரி தான் இருக்கு, மேனலா வந்து நம்மளே ஃபிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஒன் பை ஒன்னா பாப்போம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாரண்டி கார்டு வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், பத்திரம் வச்சுக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டீசென்டான காம்பாக்டா வந்து ஒரு ரிமோட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் இருக்கு, பிளஸ் மைனஸ் ஸ்விங் ஆகிறதுக்கான பட்டன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா வால்ல பிக்ஸ் பண்றதுக்கான பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். சோ அதான் ஃபைனலா வந்து இந்த ப்ராடக்ட் தான் இருக்கு. சோ இது வந்து ஒன் பை ஒன்னா டீடைலா பாப்போம். ரிமோட்டோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியில தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப காம்பாக்டாவும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்விரோ WF BLDC கொடுத்துருக்காங்க, வீகரோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஆன் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, பிளஸ் எல்லா பட்டன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்ட்ஸ் இருக்கு, ரியர் கார்டு ஃப்ரண்ட் கார்டு ரெண்டுமே இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒயிட் கலர் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபேன்ஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் ரேப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக அழகாகவும் இருக்குது.
ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். பிஎல்டிசி மோட்டரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கேபிளோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ளக் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வால் ஃபேன் சொல்லிட்டு மாடல் என்விரோ WF BLDC ஸ்வீப் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். ஸோ 230 வோல்ட் வந்து வோல்டேஜ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 50 ஹெர்ட்ஸ் வந்து இருக்குது. 32 வாட்ஸ்க்கான சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 32 வாட்ஸ் வந்து பவர் கன்சப்ஷன் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சொல்லிட்டு எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் மேனுவலாகவும் வந்து நீங்கள் ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ வால் ஃபேன் அதிகமாக மேலே வைக்கிறதுனால உங்களால் ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபீச்சர் இதில் கொஞ்சம் நல்லதாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட்டில் கொஞ்சம் கீழே இந்த நெட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிக்ஸிங்கும் இருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துடணும். சிங்கிள் பேக்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது, கீழே 1 ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கான நாப் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸிங் சூப்பராக இருக்கும். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மீடியமான டைட் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கவர் வந்து ஆப்போசிட்டில் வந்து ரன் பண்ணிங்கன்னா அதில் வந்து டைட் ஆகும். ஸோ பாக்ஸில் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரிஸ் வந்து அவங்க கொடுக்கல, AAA பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்டில் வந்து அவங்க பேட்டரிஸ் கொடுக்கல. ஸோ நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேட்டரி AAA பேட்டரி வந்து நம்ம AAA சைஸ் பேட்டரி வந்து வாங்கியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ பேட்டரிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நான் இப்போ ஆன் பண்ணுற வந்து பாருங்க. ஸோ ஆன் பண்ண உடனே பீப் சவுண்ட் வந்துட்டு எல்இடி இண்டிகேஷன் அங்கே இருக்கு. ஸோ ஏர் சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகும். ஸோ வந்து டிக்ரீஸ் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். வந்து அங்கே கீழே வந்து எல்இடி இண்டிகேஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் வந்து பாருங்க. நம்பர் 2, ஸோ 2 ஸ்பீடு இது. ஸோ நம்பர் 3 ஸ்பீடு இது. ஸோ ஏரோட டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டெலிவரி டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபீலிங் நல்லாவே இருக்கு. ஸோ கீழே இருக்கிற இந்த ரொட்டேஷன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் வந்து ஈஸியாக ஆகுது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே எல்லா பை ஆக்சல் வந்து ஆங்கிளும் நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து இருக்கு. இப்போ வந்து வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரில் தான் கேட்கும். ஸோ ஏன்னா நாய்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸில் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏரோட சவுண்ட் மட்டும் தான் வருது தவிர, ஸோ உள்ள இருக்கிற மோட்டரோட சவுண்டோ இல்லை வந்து வைப்ரேஷன் சவுண்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்டெடியாக ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகுது. ஸோ இது வந்து நம்பர் 3 வைக்கும் போது இதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1330 ஆர்பிஎம், அதாவது 1330 வாட்டி வந்து ஒரு மினிட்டுக்கு வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஏர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 65 m³/min வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் சரி. ஸோ 65 டெலிவரின்றது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ இண்டோர் யூஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமாக இருக்குது, உள்ள ஒரு ஹாலில் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, வரண்டாவில் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணாவே கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகுது. உங்களுக்கு பீப் சவுண்டும் வருது. ஆன் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வருது. எல்இடி இண்டிகேஷனும் இருக்குது. ஸோ இன்ஸ்டண்டாக ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதோட ப்ரைஸ் லிஸ்ட்லேயும் வந்து சரி, இதோட குவாலிட்டி வைஸும் சரி, கண்டிப்பாக வந்து பிஎல்டிசி வாங்குற மாதிரினா வால் ஃபேன் ஆகட்டும், சீலிங் ஃபேன் ஆகட்டும், பெடஸ்டல் ஃபேன் வாங்குறதாகட்டும், விகார்ட் பிராண்டை வந்து கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது. ஸோ ப்ரோ குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து பிஎல்டிசி ஃபேன்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் விகார்ட் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஎல்டிசி ஃபேன் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் சொல்கிறேன். ப்ளஸ் ஸ்மார்ட் டெக்னாலஜி இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, ஈஸியாக வந்து உங்களால் ரிமோட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஸோ வீட்டை வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக மாற்றுங்க. வீட்டை வந்து ஸ்மார்ட்டாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களோட பவர் சேவிங்ஸ் வந்து 50% வந்து உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த பிஎல்டிசி மோடாக யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நியர்பை ஸ்டோர் வந்து விகார்டோட ஸ்டோர்லேயும் இருக்கும், ப்ளஸ் வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க விகார்ட் தரப்புலேருந்து. ஸோ அடுத்த ஒரு நல்ல டெக்கப்பில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழோட இருப்போம். அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.